நந்தனம் அரசு கலைக்கல்லூரி பெயர் மாற்றம் இனி பெண்களும் பயிலலாம் சென்னை நந்தனம் கலை கலைக்கல்லூரி இந்த ஆண்டு முதல் இரு பாலருக்கான கலைக்கல்லூரியாக செயல்படும் என தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இதன் மூலம் இதுவரை மாணவர்கள் மட்டுமே படித்து வந்த இந்த கல்லூரியில் நடப்பாண்டு கல்வியாண்டு முதல் மாணவிகளும் படிக்க முடியும் சென்னையில் உள்ள பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற கல்லூரியில் ஒன்று நந்தனம் அரசினர் ஆடவர் கலைக்கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆடவர் கல்லூரியாக இது செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் முதுகலை பாட பிரிவுகளுக்கு மட்டும் மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர் அதன் பிறகு இந்த கல்லூரியை ஆண் பெண் என இரு பாலரும் பயிலும் வகையிலான இருபாலர் அரசு கலைக்கல்லூரியாக மாற்ற தமிழக அரசு முடிவு செய்தது அதாவது சென்னை அருகே குன்றத்தூர் வடநெம்மிலி பெரும்பாக்கம் திருவொற்றியூர் மற்றும் ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் அரசு இருபாளர் கல்லூரிகள் தற்போது செயல்பட்டு வருகின்றன இதனால் நந்தனம் அரசினர் ஆடவர் கலை கல்லூரியில் இளநிலை பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை சரிந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இளநிலை வகுப்பில் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகரிப்பதால் காலியிடங்களின் இடங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் உயர்ந்தது இதனால் நந்தனம் ஆடவர் கல்லூரியை இருப்பாளர் கல்லூரியாக மாற்றினால் மாணவர்கள் மட்டுமின்றி மாணவிகளும் பயிலலாம் இதனால் கல்லூரியில் சேர்க்கையும் அதிகரிக்கும் என அரசு திட்டமிட்டது மேலும் நந்தனம் ஆடவர் கல்லூரியை இருப்பாளர் கல்லூரியாக மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில்தான் தற்போது நந்தனம் அரசினர் ஆடவர் கலைக்கல்லூரி என்பது இருப்பாளர் பயிலும் வகையினான அரசு கலைக்கல்லூரியாக மாற்றம் செய்து தமிழக அரசாணை பின்னிட்டுள்ளது இந்த அரசாணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டு முதல் நந்தனம் அரசினர் ஆடவர் கலைக்கல்லூரி என்பது இருப்பாளர் கல்லூரியாக செயல்படும் இந்த கல்லூரி இனி அரசினர் ஆடவர் கலைக்கல்லூரி என்பதற்கு பதில் அரசு கலைக்கல்லூரி என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த கல்லூரியின் பெயர் மாற்றம் உட்பட அனைத்து விஷயங்களும் கல்லூரி ஆட்சி மன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன விவர்ஸ் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா அலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க